come to kids slam lekker like shines ஹலோ குட்டீஸ் ரவுண்டிங் ஆஃப் டு தி நியரஸ்ட் 10 அப்படிங்கற மேத்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஸ்ட்ரகள் பண்ற குட்டீஸ்க்காக இந்த ஸ்டோரி ஓகேவா மேத்ஸ்ல ஒரு நம்பர் எழுதுறப்போ அதுல பிளேஸ் வேல்யூஸ் எழுதுவோம் அப்படிதான 1s 10s 100s 1000s னு போயிட்டே இருக்கும் இதுல 1s உம் 10s தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோஸ் ஓகேவா 1s உம் 10s பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் எப்பவும் பேசி சிரிச்சிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தாங்களாம் ஒரு நாள் அவங்க மேம் சொன்னாங்களாம் ஒன் சென்டென்ஸ் நீங்கள் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அதனால நான் உங்கள் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன் அதுலேயும் ஒன்ஸ் நீ எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்க அதனால நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண உடனே உன் வேல்யூ இனிமேல் எப்பவும் ஜீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டென்ஸ் பிளேஸில் அவனே வச்சுருவோமா இல்லாட்டினா அவனுக்கு அடுத்த நம்பரை டென்த் பிளேஸில் வைப்போமா அப்படின்னு மேம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒன்ஸ் மிஸ் அழுதுட்டே கேட்டானா மேம் என்னோட வேல்யூவை தான் ஜீரோ வாக்கிட்டீங்க அட்லீஸ்ட் என் பக்கத்தில் யார் இருக்கணுங்கிறதையாவது நான் செலக்ட் பண்ணுறேனே மேம் ப்ளீஸ் மேம்னு ஒன்ஸ் மேம் கிட்டே கேட்டானா உடனே மேமும் ஓகே சொல்லிட்டாங்களாம் அப்போது ஒன்ஸ் சொன்னானா நானும் டென்ஸும் ஒன் இயராக ஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு இவன் ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு அதனால அவனே என்கூட இருக்கட்டும் எனக்கு பிக் நம்பர்லாம் ஃப்ரெண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானா மேமும் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ ஒன்ஸோட வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு டென்ஸோட பிளேஸில் அதே நம்பர் இருந்துக்கிட்டானா செகண்ட் இயர் வருது அப்பவும் அதே ப்ராப்ளம் தான் ஒன்ஸோட வேல்யூ ஜீரோ அவன் யாரை செலக்ட் பண்ணுறான் டூ இயர்ஸ் நாங்க அதனால அதே டென்ஸே என் கூட இருக்கட்டும் மேம் அப்படின்னு கேட்டுக்கிறான் தேர்ட் இயர்லயும் இதே ஆன்சர் தான் ஒன்ஸ் சொல்லிச்சான் சோ ரெண்டு பேரும் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ஃபோர்த் இயர்லயும் எந்த சேஞ்சும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுது ஆனா பிப்த் இயர்ல ஒரு ட்விஸ்ட் நடக்கு என்ன ஆச்சு கைய ஓபன் பண்ணி பாருங்க குட்டிஸ் ஃபைவ் ஃபிங்கர்ஸும் ஓபன் ஆயிடுச்சு அப்படிதானே சோ அது என்னது பிக் நம்பர் ஒன்ஸ் சொல்லிச்சான் மேம் நான் இப்போ பிக் பாய் அதனால எனக்கு பிக் நம்பர் ஃப்ரெண்டா வேணும் எனக்கு பழைய ஃப்ரெண்டு வேண்டாம் அப்படின்னு கேட்டானா மேமும் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ ஃபிஃப்த் இயர்ல ஒன்ஸோட வேல்யூ ஜீரோவா தான் இருக்கு ஆனா டென்ஸோட வேல்யூ ஒன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சிக்ஸ்த் இயர்ல கேட்கிறப்பையும் ஒன்ஸ் சொல்லிட்டானா நான் பிக் பாய் சோ பிக் ஃப்ரெண்டையே வச்சுக்கிறேன் அதோட கூட இனிமேல் எந்த இயர் வந்தாலும் இந்த பிக் நம்பர் தான் என்னோட ஃப்ரெண்டா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டானா சோ பிக் நம்பரோட அவன் எப்பவும் ஃப்ரெண்டாகவே இருந்தானா இதோட ஸ்டோரி ஓவர் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்ப்போமா குட்டி ரவுண்டிங் டு நியரஸ்ட் என்ன ஷேப் சர்க்கிள் ஓ என்ன ஷேப்பு சர்க்கிள் ஜீரோ என்ன ஷேப் அதுவும் சர்க்கிள் தான் சோ இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ரவுண்டு ரவுண்டிங் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாலே ஓ ஒன்ஸ் பிளேஸ் என்ன ஆகும் ஜீரோ டென்ஸ் பிளேஸோட வேல்யூவை யார் டிசைட் பண்றா ஒன்ஸ் தான் டிசைட் பண்ணுது எப்படி ஒன்ஸ்ல ஒன் டூ த்ரீ ஃபோருங்கிற ஸ்மாலர் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா டென்ஸ் பிளேஸ்ல அதே நம்பர் தான் இருக்கும் ஆனா ஒன்ஸ் பிளேஸ்ல பிக்கர் நம்பர்ஸ் எதுல பிக் நம்பர்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி பிக் நம்பர்ஸ் இருந்ததுன்னா டென்ஸ் பிளேஸ்ல என்ன வரும் கொடுத்துருக்கிற கிவன் நம்பர் கூட ஒன்ன ஆட் பண்ணி வர பிக் நம்பர் வரும் ஓகேவா இத நம்ம ப்ராப்ளத்துல எப்படி வருதுன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரவுண்ட் ஆஃப் எயிட்டி ஃபோர் டு த நியரஸ்ட் டென் நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியில வர்ற கலர்ஸையே இந்த நம்பர்ஸுக்கும் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் எயிட்டி ஃபோருங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் பிளேஸு டிஃபால்ட்டாக ஜீரோவாயிடுது இப்போ டென்ஸ் பிளேஸ்ல என்ன வரும் பார்க்கணுன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு ஃபோர் ஃபோருங்கிறது ஸ்மாலர் நம்பர் அப்படி தானே ஸோ த சேம் நம்பரே டென்த் பிளேஸ்ல இருக்குது எயிட்டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டுவெல் இதுலேயும் ஒன்ஸ் பிளேஸ் ஜீரோவாயிருது டென்த் பிளேஸ் டிசைட் பண்றது ஒன்ஸ் பிளேஸ்ல உள்ள நம்பர் இங்க டூ இருக்குது டூ வந்து பிக் நம்பரா ஸ்மால் நம்பரான்னு பார்க்கணும் ஸ்மால் நம்பர் சோ டென்த் பிளேஸ்ல சேம் நம்பரே வந்துருது டென்

round of 99 to the nearest 10 99 கொடுத்திருக்காங்க so 1 place 0 வாயிருது 10 splash என்னாக்கு? 1 splashல big number வந்திருக்கு so 10 splashல given number plus 1 9 plus 1 is equal to 10 அது 100'sல 1 சேந்துக்குண்டும் so answer is 100

ஒன்ஸ் பிளேஸை கண்ணை மூடிட்டு ஜீரோ போட்டுடலாம் டென்ஸ் பிளேஸ்க்கு என்ன வருங்கிறத ஒன்ஸ் பிளேஸ் தான் டிசைட் பண்ணுது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்குது பிக் நம்பர் இப்போ டென்த் பிளேஸ்லயும் என்ன வரும் தென் நெக்ஸ்ட் நம்பர் தான் வரும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படி ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ப்ராப்ளம் எயிட் எயிட் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்பா பிக் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க எத்தனை டிஜிட்டுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தாலும் நியரஸ்ட் டென் கேட்கிறப்போ நீங்க ஈஸியா பண்ணிடலாம் எப்படி ஒன்ஸ் அண்ட் டென்ஸை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் ஒன்ஸ் பிளேஸ கண்ண முடிட்டு ஜீரோ போட்டுடலாம் டென்ஸ் பிளேஸுக்கு ஒன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும் ஸ்மாலர் நம்பர் அப்போ டென்ஸ்ல அதே நம்பர் தான் வரும் ஹண்ட்ரட்ஸ்லயும் தௌசண்ட்ஸ்லயும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை எயிட் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இஸ் த நைன்த் ப்ராப்ளம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியல ஆனா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் கிவன் நம்பர் என்னது ஃபைவ் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் இதுலேயும் நம்ம ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் தான் பார்க்கணும் ஒன்ஸ் பிளேஸ் ஜீரோவாயிருது டென்ஸ் பிளேஸ்க்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம்னா பிக் நம்பர் இருக்கு அப்போ டென்ஸ் பிளேஸில் உள்ள நம்பரோட ஒன்று ஆட் பண்ணணும் அப்படி தானே ஸோ நைன் பிளஸ் ஒன் டென் ஆயிடுது டூ டிஜிட்ஸ் வந்துடுது ஸோ இங்கே ஜீரோவாக போட்டுட்டு அடிஷன் மாதிரியே அதை ஹண்ட்ரட்ஸ்க்கு கொண்டு போகணும் ஸோ அங்கேயும் நைன் தான் இருக்குது நைன் 1 10 0 so again it goes to thousands 5 plus 1 6 6000 is the answer.

ஓகே எதுக்காக ரவுண்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்பரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரவுண்ட் ஆஃப் யூஸ் ஆகுது அதனால கால்குலேஷன்ஸும் ஈஸியா போடலாம் இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் தரும் வேல்யூ கிடைக்காது ஆனா ரவுண்டிங் ஆஃப் ஒரு நம்பர்ல உள்ள பிளேஸ் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ளிகேஷன்ஸ் இது எங்க எங்க அப்ளை ஆகுதுன்னு பாக்கலாமா கடையில திங்ஸ் வாங்குறப்போ பில் தருவாங்கல்ல பில்ஸ் செக் பண்ணி பாருங்க அந்த டோட்டல் அமௌண்ட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணிருப்பாங்க அப்புறம் வெயிங் மிஷின்ல வெயிட் பாக்குறப்போ எக்ஸாம் பேப்பர்ல டோட்டல் மார்க்ஸ் போடுறப்போ இதுல இந்த ரவுண்டிங் அப் பார்க்கலாம் அப்புறம் இதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் படிச்சது புரிஞ்சிருக்கான்னு தெரியும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஓகே குட்டீஸ் பாய்